वेलकम टू नंदिनी ब्यूटी पार्लर चैनल இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆண்களுக்கான அழகு குறிப்பு தான் பார்க்க போறோம். அதாவது ஒரே இரவுல ஆண்கள் முகம் வெள்ளையாக வேண்டுமா? கண்டிப்பா இது உங்களுக்கு மாற்றம் நல்லாவே தெரியும்ங்க. இத கண்டிப்பா நீங்க இந்த ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது பெண்கள் மட்டும்தான் சரும அழக, அதாவது முகத்தை வெள்ளையா அதிகரிக்க ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ண வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஆண்களும் சரும அழக அதிகரிக்க ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாங்க. ஆண்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே வெளியில சுத்துறதுனால சருமத்துல அழுக்கு படிந்து அவங்களோட சரும அழகையே கெடுத்துடுங்க. ஒரு சுத்தமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவோட ஒரு ஸ்பூனு தயிர் கலந்துக்கோங்க. இத நல்லா கலந்து உங்களோட சருமத்தை சுத்தம் செய்யறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுடைய முகத்துல அப்ளை பண்ணிட்டு மைல்டா மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்துட்டு கழுத்து பகுதிகளையும் நல்லா வந்து இதை மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் முகத்தை நீருனால கழுவிடுங்க. இந்த ஃபேஸ்பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்க முகத்தை வந்து வாரத்துல 2 முறை இல்லைன்னா 3 முறை கூட செய்யலாங்க. இது ஆண்களோட சருமத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து நீக்கி முகத்தை வெள்ளையா மாத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்க. இதை நீங்க கண் கூட பார்க்க முடியுங்க. இதை நீங்க செய்ய செய்ய உங்களுடைய முகத்துல நல்ல மாற்றமும் தெரியுங்க. ஆண்களுடைய தோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினத்தன்மையா இருக்கும். அதனால இந்த அரிசி மாவு கொண்டு நீங்க வந்து மசாஜ் பண்ணும்போது உங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அதே மாதிரி அழுக்கு, இதெல்லாமே ரிமூவ் ஆகிடும். முடிஞ்ச ஆண்கள் வந்து தினமும் வந்து நீங்க வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சமா அரிசி மாவு, அதாவது 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, அதுல வந்து தயிர் இல்ல அப்படின்னா வந்து தக்காளி சாறு, இதுல ஏதாவது ஒன்ன நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்ல நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி மைல்டா மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபேஸ வாஷ் பண்ணிடுங்க. உடனே கூட அதை பண்ணலாம். இந்த மாதிரி முறைய நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்கா இருக்கும். முகப்பரு இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி அதிகமா முகப்பரு இருக்கிறவங்க நீங்க மசாஜ் பண்ண வேணாங்க. நீங்க அதை அப்ளை பண்ணிட்டு அது காயற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா முகப்பரு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது, அதாவது மசாஜ் பண்ணும்போது அது எல்லா இடத்துலயும் பரவறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு மாற்றங்கள் இருக்குன்னு ஒரே டைம்லயே தெரிய வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.